அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிக்கோலோ டெஸ்லாவுடைய வயர்லெஸ் கரண்ட், அவர் பண்ண அந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வயர்லெஸ் கரண்ட் சாத்தியமா, அது எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது எப்படின்னா, அவர் கண்டுபிடிச்சது கரண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வயரே இல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதை எப்படி பண்ணலாம், அது கான்செப்ட் என்னது, அது எப்போ முத முதல் கண்டுபிடிக்கப்பட்டது, இப்போ எந்த லெவலில் இருக்கு, இன்னும் அதை எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிக்கோலா டெஸ்லா இவர் பார்த்தீங்கன்னா 1891 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மூணு பல்பை வயர்லெஸ் கரண்ட் மூலமா எரிய வைக்கலாம் அப்படின்னு காமிச்சு எரியும் வச்சு காமிச்சிருக்காரு. அந்த பல்ப் எப்படி எரிய வச்சாருன்னா, அந்த பல்ப் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையிலான தூரம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். ஸோ அந்த ரெண்டு கடையிலான தூரத்தை பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் 18 மீட்டர் இந்த கேப் இருந்திருக்கு. இந்த கேப்ல அந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவர் வரைய வயர்லெஸ் கரண்டை பாஸ் பண்ணி எரிய வச்சு காமிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து ஒரு பெரிய பிளான் போட்டு ஒரு பெரிய லெவலில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஐஸ்லாண்டை பேச வச்சு அந்த இடத்துல ஒரு வாண்டி கிராஃப்ட் ஒரு டவர் கிரியேட் பண்ணுறாரு. அந்த டவர் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டவரை கிரியேட் பண்ணி அந்த டவர்ல இருந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் தாண்டி நம்ம ரிசீவ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அந்த டவர் கிரியேட் பண்ணுறப்பயே பாதி அந்த டவர்னு பட்டுட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போதிய மணியும் நேரமும் இல்லாத காரணம் மட்டும்தான். ஆனால் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மொபைலில். அதாவது பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், உங்கள் ஃபோனில் வயர்லெஸ் ரிசீவர் ஒன்று இருக்கும், அந்த ஃபோனோட நீங்கள் சேர்த்து மேலே மட்டும் வச்சா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடில் எந்த ஒரு வயரும் உங்கள் ஃபோனோட அட்டாச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கரண்ட்டில் இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஆன்லைன்லேயும் நீங்கள் உங்கள் ஃபோனை வயர்லெஸ் சார்ஜ் பண்ணணும், உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தா வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு நீங்கள் போட்டாலே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, காருக்கு இந்த மெத்தடை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் ஒன்று வச்சுருவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காரில் வயர்லெஸ் ரிசீவர் ஒன்று வச்சுருப்பாங்க. இதனால் என்ன ஆகணும், அந்த கார் பார்க்கிங்கில் ரைட்டு அந்த கார் அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு மேலே வந்து பார்க் பண்ணிட்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்கலாக பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து பெட்ரோல் டீசல் கார் கிடையாது, பேட்டரி கார்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சார்ஜ் ஆகிற இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு டிசைனிங் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஓவரால் ஒர்க் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வயரில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் 100 வயர் வச்சுருக்கோம், அதில் கரண்ட் பாஸ் ஆகலை. ஆனால் இந்த 2 வயரும் பக்கத்தில் வச்சோம்னா இந்த 2 வயருக்குள்ளேயுமே ஒரு வயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, இன்னொரு வயரில் கரண்ட் பாஸ் ஆகலை. ஆனால் இந்த 2 வயருக்குள்ளேயுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால பக்கத்து வயர்லையும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், அந்த வயரில் கரண்ட்டும் பாஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி சொல்லுவாங்கன்னா, மேலே ஒரு காயில் இருக்கும், கீழே ஒரு காயில் இருக்கும். மேலே இருக்க காயிலில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க காயிலில் 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு கன்வெர்ட் ஆகி வரும். அது பார்த்தீங்கன்னா அந்த காயிலோட எண்ணிக்கையை பொறுத்து மாறும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வயரோ ஒரு காயிலோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதுன்னா அது பக்கத்தில் 100 வயரை கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இந்த வயரையோ மற்ற காயிலையோ உள்ள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறப்ப இந்த காயிலையோ அல்லது இந்த வயர்லையோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் கான்செப்ட்.